ஹாய், ஹலோ, வெல்கம். நான் உங்கள் விஜய் அஸ்லீம். இது உங்கள் சாய்ஸ். இன்றைக்கி நம்ம உங்கள் சாய்ஸில் என்ன போய் கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லவ் டுடே படம் பார்த்துட்டு வரவங்கள்ட்ட இந்த மாதிரி உங்கள் லைஃப்லையும் ஃபோன் சேஞ்சிங் நடந்திருக்கா, அப்படி நடந்தால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்றத தான் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க. எத்தனை வாட்டி வந்து படம் பார்க்குறீங்க? இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்க. இப்போ படத்தில் வந்து கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, ஃபோன் வந்து சேஞ்சிங் பண்ணுறது, அப்படி தான் கான்செப்ட். இந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் எதாவது நடந்திருக்கா? இல்லை இல்லை, அது மாதிரி எதுவும் நடக்கலை. சரி, இந்த மாதிரி அதுக்கப்புறம் நடந்துச்சுன்னா எப்படின்னா டபுள் மீனிங்கில் இருக்குது. சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் பார்த்தீங்கன்னா ஃபோன் மாற்றிக்கிறது அப்படின்றது தான் கான்செப்ட்டு. உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி நடந்திருக்கா? இல்லை, நான் லவ்லாம் பண்ணலண்ணா. சரி, இந்த மாதிரி நடந்து லவ் பண்ணி இந்த மாதிரி நடந்துச்சுன்னா நீங்கள் எப்படி அதை பண்ண மாட்டேன்? இல்லை, எப்பவே பண்ண மாட்டீங்க? பண்ணவே மாட்டேன். எப்போவுமே சிங்கிள் தான். சிங்கிள் தான். இதுவே ஒன் சைடாக லவ் பண்ணிடுறீங்களா, இல்லை லவ்வே கிடையாது நம்ம லைஃப்பில்? கிடையாது. வேஸ்ட்டு. அதெல்லாம் ஏன் வேஸ்ட்டுங்கிறீங்க? நான் வேணாம். வாட்டி பார்க்குறீங்க? ஃபஸ்ட் வாட்டி தான். ஃபஸ்ட் வாட்டி தான். இப்போ இந்த மாதிரி வந்து இப்போ ஃபோன் சேஞ்சிங் அந்த மாதிரி தான் கான்செப்ட்டு. இந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் எதாவது ஃபோன் சேஞ்சிங் நடந்திருக்காங்க? அதெல்லாம் எதுவும் நடக்கிறது இல்லை. இந்த இதுக்கப்புறம் நடந்தால் என்ன பண்ணுவீங்க? நடக்கும். லவ் பண்ணுறீங்களா? லவ்லாம் இல்லை. லவ்லாம் இல்லையா? ஏற்கனவே ஒன் சைடாக லவ் பண்ணுவேன். அதெல்லாம் இல்லை ப்ரோ. லவ்வே இல்லை நம்ம. லவ்வே இல்லை. சிங்கிள் தான். சிங்கிள் தான். படம் எத்தனை வாட்டி பார்க்குறீங்க? ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க. இதில் பார்த்தீங்கன்னா கான்செப்ட் வந்து ஃபோன் சேஞ்சிங் தான் கான்செப்ட்டு. இந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் சேஞ்ச் ஆகிருக்கா மொபைல் நீங்கள் சேஞ்ச் பண்ணிடுறீங்களா? அது வந்து ஆல்ட்டு சொல்கிறோம் ப்ரோ. இல்லை, எல்லாம் சொல்லி எல்லாம் ஓப்பனாக சொல்கிறோம். நான் லவ் பண்ணுறீங்க? ஆ, பண்ணுறேன் ப்ரோ. இந்த படத்தில் பார்த்தவரை நம்மளும் இந்த மாதிரி இருந்திருக்கோம், இந்த மாதிரி அப்படின்னு உங்கள் லெவலில் அந்த மாதிரி இருந்திருக்கீங்களா? இதை பார்க்கல நம்மளும் அதெல்லாம் தப்பு பண்ணிட்டோமே, நம்ம திருத்திக்கலான்னு லிங்க்கெல்லாம் அனுப்பணுங்க ப்ரோ. நான் அப்படியே டேரெக்டாக அவளுக்கு அனுப்பிடுவோம். அதான் அந்த படத்தில் வர மாதிரி டேரெக்டாக அங்கே டேரெக்டாக இங்கே ரீல்ஸில் அனுப்புவாங்க. அதெல்லாம் அப்படியே அப்படியே படத்துக்கு முன்னாடியே நீங்கள் உண்மையாக இருந்துருங்க. படம் பார்த்து இல்லை. என் அக்கௌண்ட் அவள் வச்சிருக்கிறா ப்ரோ. அப்படி தான் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்லாம் வச்சிருக்கேன். நீங்கள் அவங்க அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களா? இல்லை இல்லை, நான் வச்சில ப்ரோ. இல்லை, அது போர் அடிக்க நான் வச்சிருந்தேன் ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தானே பேசிட்டு இருப்பாங்க, இதில் என்ன இருக்குன்ட்டு விட்டுறேன். இவங்களாம் மஜாவாக பண்ணானு, இவங்களாம் பயங்கரமாக ரீல்ஸ் அனுப்புவாங்க. பார்த்தேன்னா எத்தனை வாட்டி படம் பார்க்குறீங்க? இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா கான்செப்ட் தான் ஃபோன் சேஞ்சிங்க, அப்படி தான் கான்செப்ட். உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி ஃபோன் சேஞ்ச் பண்ணிருக்கீங்களா? நான் லவ்வே பண்ணல, ஆனால் படம் வேறு லெவல்றேன். இனிமேல் லவ் பண்ண பொண்ணு வந்துச்சுன்னா செல்லை ஃபஸ்ட்டு மாற்றிக்கலாமான்னு. ஒன் சைடு எல்லா லவ் இருக்கா? நான் ஒன் சைடு இருக்கேன், வந்து பார்த்து ஜாலியாக அப்படியே போயிட்டு இருக்க வேண்டியது. இதுக்கப்புறம் லவ் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி மாற்றாது. இப்போ லவ் பண்ண மாட்டீங்களா? அதுக்கப்புறம் பண்ணுவோண்ணா, பண்ணாக்கா அப்படி சண்டைக்கெல்லாம் பண்ண மாட்டோம். உங்கள் ஃபோனை லவ் பண்ண ப்ரொப்போஸ் பண்ண வைத்து ஃபோனை தூக்கி கொடுத்துருங்க. உடனே ஃபோன் எடுத்து கொடுத்துருவீங்க. ப்ரொப்போஸ் பண்ணுறதே ஃபோனை வச்சுக்க மாட்டேன். என்ன அப்படி படம் வந்து பார்க்குறீங்க? ஃபர்ஸ்ட் டைம். இப்போ தான் பார்க்குறீங்க? உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி ஃபோன் சேஞ்சிங் அந்த மாதிரி தான் நடந்திருக்கா? நடந்ததில்லை ப்ரோ. இதுக்கப்புறம் நடந்தா? நடந்தால் நான் அதுவும் நடக்க முடியாது. நீ சேஞ்ச் கொடுப்பீங்களா அவங்க கேட்டால்? உடனே கொடுத்துருவீங்க. சரி, ஓகே, தேங்க்யூ.